வணக்கம். இது கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. இந்த உலகத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நாம நம்பினவங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல என்ன ஏமாத்திட்டே இருக்காங்க. 20 ஆரம்பிச்சு 60 வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் சொல்ற ஒரு யூனிவர்சல் டயலாக் தாங்க இது. என்னைக்கோ ஏதோ ஒரு ட்ரெயின்ல நீங்க தூங்கிட்டு இருந்தப்போ உங்களோட கையில இருந்த பைய ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்கலாம். அதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ஒன்னு இருந்திருக்கலாம். அதை நீங்க மிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். அதுக்காக அடுத்த ட்ரெயின்ல அந்த காஸ்ட்லியான பொருளை கொண்டு வரப்போ தூங்காம ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்ல 8 மணி நேரம் ஃபுல்லா கூட பயணிச்சுட்டு வர பயணிகளை சந்தேக பார்வையோட பார்த்துட முடியுமா? முடியாது தானே. அதெல்லாம் நம்மளோட உடம்பையும் மனசையும் தாங்க பாதிக்கும். இதுக்கு தீர்வா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அடுத்த முறை முடிஞ்ச வரைக்கும் அப்படி காஸ்ட்லியான பொருள் எதையும் கையில கொண்டு வராம இருக்கிறதா. சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்செக்யூரிட்டி மறைஞ்சு போய் தூக்கமும் நல்லா வரும். நம்பிக்கைன்ற பேர்ல நாம மனுஷங்க மேலையும் நம்ம மனசு மேலையும் சுமத்தி வச்சிருக்கிற பாரமும் குறையும். இந்த ரயில் பயணத்துல பண்ண வேண்டியது தாங்க வாழ்க்கை பயணத்திலேயும் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சேஃபா இருந்துக்க வேண்டியதுதான் நம்ம வேலை, சந்தேகப்படுறது கிடையாது. ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இந்த உலகத்துல மாறாம இருக்கிறது மாற்றம் மட்டும்தான். அண்ட் மனுஷங்களோட இயல்பு மாறிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனோட இயல்பும் ஒவ்வொரு மாதிரிங்க. எல்லாருக்கும் ஒரே இயல்பும் இருக்கிறது இல்ல. எல்லார் இயல்புக்கும் எல்லாருக்கும் ஒத்து வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது உங்க தப்போ அவங்க தப்போ இல்லைங்க, மனித இயல்பு. அண்ட் இந்த இயல்பை அப்படியே ஏத்துக்கிறது நம்மளோட மன அமைதிக்கு வழிவகுக்கும். எந்த நேரத்துல யார் வந்து நம்மள ஏமாத்திட்டு போவாங்களோன்னு எதிர்பார்ப்புலையும் சந்தேகத்திலையும் இருக்கிறது ஒரு வகையில நம்மள ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற விசிட்டிங் கார்டு மாதிரி. உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணி வரப்போறது அவங்களோ இவங்களோ இல்லைங்க, நீங்க மட்டும்தான். நீங்க மட்டுமே தான் உங்களுக்கான பெஸ்ட் அண்ட் எட்டர்னல் கம்பானியன். சோ மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட தாராளமா ஒரு படி அதிகமாவே உங்க மேல வைங்க. மத்தவங்களையும் நம்புங்க, ஒரு லிமிட்டோட நம்புங்க. உங்க நிலையில நீங்க சேஃபா இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நம்புங்க. அந்த நம்பிக்கையையும் தாண்டி நிகழ்த்தப்படுற துரோகத்தை சிரிச்சுக்கிட்டே கடந்து வர ஒரு அழகான மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோங்க. பிகாஸ் ட்ரஸ்ட் கிவ்ஸ் யூ ஏ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சோ டஸ் யுவர் மெச்சூரிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ். எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை ஆக்சிடென்ட் பண்றதும் மனுஷன்தான். அந்த ஆக்சிடென்ட்னால ஏற்படுற காயத்துக்கு மருந்து போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதும் மனுஷன்தான். அண்ட் ஃபார் திஸ் ரீசன் வாழ்தல் இனிது. லைஃப் இஸ் சோ வெரி பியூட்டிஃபுல்.